அந்த வகையில் கட்டப்பா எந்த சாதி கட்டப்ப நாடார் மலைக்குடி என்றேன் அல்லவா அதனால்தான் கொங்கு மலைக்குடியைச் சேர்ந்த கவுண்டரான சத்யராஜ் கட்டப்பா பாத்திரத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் என்று எண்ணாதீர்கள் சத்யராஜ் கவுண்டர் அல்ல அவர் தெலுங்கு நாயுடு சாதிதான் பரசுராமனாகிய வல்வாள் தேவனாலும் அவனது அப்பனான பிங்கள தேவனாலும் நாய் என்று அழைக்கப்பட்டவர் அல்லவா கட்டப்பா படம் முழுக்க இவர்களால் நாய் என்றே பலமுறை அழைக்கப்பட்ட பாத்திரம்தான் கட்டப்பா பாத்திரம் மேலும் பாகுபலியை வேட்டையாட ஏவப்பட்ட நாய்தானே கட்டப்பா அவர் கால பைரவரான சிவனின் வேட்டை நாயை குறித்து அதன் வழி யூதர்களின் சிவனாகிய பரசுராமனின் வேட்டை நாயாக வருகிறார் நாய் என்ற பெயரில் உள்ள சாதி எது அது நாய் விடு எனும் நாயுடுதான் அதாவது கட்டப்பாவாக வரும் ரங்கராஜ் சுப்பையாவான சத்தியராஜ் என்பவர் நாயுடுதான் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் பொதுவாக ராஜ் என்று பெயர் வைத்துக் கொள்பவர்கள் தெலுங்கர்கள்தான் தமிழர்கள் ராஜாவென்றோ ராஜன் என்றோதான் பெயர் வைப்பார்கள் அறியாமையால் சிலர் ராஜ் என்று பெயர் வைத்திருக்கலாமே ஒழிய ராஜ் என்று பெயர் வைப்பது தமிழர் மரபல்ல சான்றாக இன்று மணியரசனாக அறியப்படும் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் தலைவரின் உண்மைப் பெயர் மணிராஜ் தான் இவர் தெலுங்கு இடையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆனால் மணிராஜ் ஆன இவர் மணியரசன் என்று தனது பெயரை கொண்டு தன்னை தமிழராகவே கொள்வார் இவரது அரசியல் கொள்கையை கூர்ந்து கவனித்தால் இவர் ஒரு தெலுங்கர்தான் என்பது தெளிவாக புரியும் சினிமா தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராகிய பாக்கியராஜ் ஒரு தெலுங்கர்தான் இதுபோலவே ரங்கராஜ் சுப்பையாவான சத்யராஜும் ஒரு தெலுங்கர்தான் இவர் தெலுங்கர்தான் என்பதை நான் ஏற்கனவே விசாரித்து அறிந்திருந்தேன் இவர் தெலுங்கர் மட்டுமல்ல இவர் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்தான் அதைத்தான் பாகுபலி திரைப்படம் ஐயமில்லாமல் நிறுவுகிறது இவர் நாயுடு என்பதால்தான் பலிஜா நாயுடுவான வெங்காயத்தின் மீது இவருக்கு அளப்பரிய மரியாதை பெரியார் என்ற பித்தலாட்ட ஆவணப்படத்தில் இவர் வெங்காயமாகவும் நடித்துள்ளார் ஆனால் இவர் தன்னை ஒரு தமிழ் கவுண்டர் என்பது போலவே காட்டிக்கொள்வார் இப்படி தமது உண்மை அடையாளத்தை மறைத்துக்கொண்டு தமிழரை ஏமாற்றும் தெலுங்கர்கள் ஏராளம் இவரது பெயரோடு சாதி பட்டத்தையும் சேர்த்து சத்யராஜ் நாயுடு என்று அழைத்திருந்தால் நாம் ஏமாந்திருக்க மாட்டோமல்லவா சாதி பட்டத்தை ஏன் ஒழித்தார்கள் என்று இப்போது புரிகிறதா